ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பிரெயின் சூப்பர் ஃபுட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ஸ் விட்டமின்ஸ் அப்புறம் வந்து நியூட்ரிஷன்ஸ் மைக்ரோ நியூட்ரிஷன் ஒமேகா த்ரீ இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் டயட்டிஷன் நியூட்ரிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா நிக்கோல் ரோஸ் வந்து இது வந்து அதிகமாக நீங்கள் உணவில் எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு மூளை வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க இது வந்து மூளை ஏமாத்துறதுக்கான ஃபேன்சி ஃபுட்டு பீஸா பகர் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஃபுட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இயற்கை அன்னையே அதுக்கு ஒன்று அபேண்டன்ஸான ஹெல்த் இஷ்யூஸான அதிகமான சத்து உள்ள பொருட்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ப்ளூபெரி இந்த ப்ளூபெரி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் ருசியாக இருக்காது இது வந்து மூளைக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்து உள்ள சாப்பாடு இது வந்து சா ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்னு நம்ம ஞாபகம் வச்சுருப்போம் சஞ்சய் ராமசாமி அந்த படத்தில் பார்த்திங்கன்னா சூர்யா சார் சின்ன கொஞ்சம் பேசினாலே மறந்துடுவார் அந்த மாதிரிங்கிற அது சுத்தமாக வந்து இந்த ப்ளூபெரி சாப்பிட்றவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸுங்கிற பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து மூளையோட நரம நல்லா தோன்றி அது வந்து நல்லா வந்து ஞாபக சக்தியை வந்து நல்லா ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது வந்து அது அருமையான ஒரு சூப்பரான ஃபுட்ஸுன்னு சொல்லலாம் இது வந்து ஆக்சிடேட்டி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம பார்த்திங்கன்னா வால்நட் வால்நட்டில் வந்து சொல்லவே தேவையில்லை ஃபிஷ்ஷுக்கு எப்படி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கோ அது மாதிரி வெஜிடேரியன் பீப்புள்ஸாக இருந்தால் இந்த இந்த வால்நட்டை வந்து எடுத்துக்கலாம் இந்த வால்நட் வந்து ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி மார்க்கெட்ஸில் ஃபேன்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரைடு வால்நட்ஸ் அது சாப்பிட்றதுனால யூஸ் இல்லை ஒரிஜினல் அந்த பச்சையாக இருக்குது பார்த்திங்களா அந்த பேக்கடு இல்லாத வால்நட் ஒரிஜினல் வால்நட்டை நம்மளே ஒரு நெய்யில் வந்து லைட்டாக அதை வந்து ஃப்ரை பண்ணி கொஞ்சம் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் எப்போ தேவையோ அதை வந்து டாப்பிங்காக யூஸ் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டிங்கன்னா அதுலேயுமே இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த வால்நட்டில் சொல்லுறது அற்புதம் அதிகமாக இருக்குது இது வந்து ஃபேட்டி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து இயற்கை நம்ம உடம்புலேயே சீக்ரெட் செக்ரேஷன் ஆகாது இது வந்து நம்மளாதான் உருவாக்கணும் அது வந்து இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்றதுனால தான் அதிகமாக உருவாகும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பிரெயின் செல்ஸுக்கு ஒரு நல்ல அற்புதமான சக்த சக்திகளை கொடுக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பிரெயின் ஃபங்ஷன் ஈவன் நம்ம வந்து வயதான காலத்தில் கூட ஏஜான காலத்தில் கூட மாதிரி இது சாப்பிட்றதுனால இந்த நட்ஸ் இதெல்லாமே சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கூட அந்த அந்த ஓல்டேஜில் கூட நம்ம ஞாபக சக்தி வந்து குறையாமல் நல்லபடியாக அந்த மூளை ஃபங்க்ஷனை அதிகப்படுத்தி கொடுக்கும் இது வந்து அதிகமாக சூப்பர் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க அடுத்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நட்ஸ் வந்து என்னென்னா பாதாம் நட்ஸ்னாலே ஒமேகா த்ரீலாம் எல்லாம் ரொம்ப அப்பாண்ட்டாக இருக்குது அந்த பாதாம் பிஸ்தா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது குழந்தைங்களுக்கு பெருசாக நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று இல்லை இந்த நட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹசில் நட்ஸு வால்நட்ஸு அப்புறம் இந்த கேஷோ நட்ஸ் பாதாம் நட்ஸில் வந்து எக்ஸலன் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஒமேகா த்ரீயும் அதிகமாக இருக்குது ஒமேகா த்ரீ கொடுக்கறதுக்காக ஃபிஷ் அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஓகே சப்போஸ் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க வந்து இந்த நச்சை அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இது வந்து நல்லா வந்து மூளை மூளையிருக்கிற செல்களை நரம்புகளையும் நல்லா தூண்டுது அதனால் நம்ம மெமரி பவர் நல்லபடியாக நமக்கு எடுத்து கொடுக்குது ஸோ இது வந்து ஜூஸில் அந்தமாதிரி சாலட்ஸில் இதுமாரி எதுனா குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்களோ அது வந்து அதிகமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் பாதாம் எல்லாமே அது இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சேலமன் ஃபிஷ் பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொன்னது தான் அடிக்கடி அடிக்கடி ரிப்பீட் பண்ணுற அதே தான் இந்த ஃபிஷ்ஷில் வந்து அபேண்டன்ஸ் ஆஃப் ஒமேகா த்ரீ வந்து அளவே இல்லாமல் இருக்கு இருக்குது இது வந்து நேச்சுரல் சோர்ஸ் நேச்சுரலாக வந்து இந்தமாதிரி இந்த மாதிரி ஃபிஷ்லேயுமே இது வந்து இயற்கை அன்னை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த நிக்கோலஸ் ரோஸ் அதே மாதிரி இது வந்து நேச்சுரலில் வந்து கொடுக்கப்பட்டது ஃபிஷ் அதிகமாக வாரத்துக்கு ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி இல்லை அட்லீஸ்ட் ஒரு வீக்லி டூ டைம்ஸாவது சாப்பிட்றவங்களுக்கு வந்து நல்லா அந்த மூளையோட செல்களை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே கொடுக்கறதாலும் அந்த நரம்பு மன்றத்தில் நல்லா தூண்டி அவங்க நல்லா படிக்கிறதுக்கும் படித்ததை வந்து ஞாபகப்படுத்துறதுக்குமே ஒரு நல்ல சூப்பர் பிரெயின் ஃபுட்ஸ்ன்னு சொல்லலாம் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களெல்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து காய்கறிகள் எப்பயுமே சொல்லுவாங்க க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்க்குள்ளே தனித்தன்மை டிஃப்ரெண்ட் தான் ஸோ இது இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் வந்து அந்த அந்த பாருங்கள் ப்ரொக்கோலி இது எல்லாமே நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட் ஸோ மூலைக்கு தேவையான சக்துகளும் அதிகமாக கொடுக்குது இது வந்து மூளைக்கான தேவையான நல்லா அந்த மூளை இறுக்கமாக வச்சு அதுக்குள்ள நல்ல நரம்புகளை நல்லா இயக்க வைக்குது அதிகமான மெமரி பவரை வந்து கொடுக்குது இது வந்து நல்லா பிரெயின் கெமிக்கல் ஸ்டெரானுங்கிறத வந்து தூண்டுது ப்ளஸ் அதிகமான டிஹெச்சியை வந்து இதை எடுத்து கொடுக்குது டி எப்பயுமே அந்த விளம்பரத்தில் காட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த ஹெல்த்தி ட்ரிங்க்கில் டிஹெச் அதிகமாக டிஹெச்சு டிஹெச் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் ஃபிஷ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஹெச் வந்து அதிகமாக இருக்குது அதோட இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் வந்து கீரைகள் அதிகமாக கீரைகள் வந்து சொல்ல எக்ஸலண்ட் ஆஃப் விட்டமின்ஸ் சொல்லலாம் கீரைகள் குழந்தைகள் பிடிக்காட்டினாலும் பருப்போட வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் நெய்யை ஊற்றியாவது கொடுத்தோம்னா அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ருசியாக சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி கொடுக்கலாம் இதில் வந்து வல்லாரைக்கு வந்து அதிகமான ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வல்லாரை வந்து சாப்பிட்டவங்களுக்கு ஞாபகம் அதிகமாக இருக்கணும் அடிக்கடி அடிக்கடி வல்லார தொவையல் வந்து கொஞ்சம் காரஞ்சாரமாக சட்னி மாதிரி கொடுக்கலாம் துவையல் மாதிரி கொடுக்கலாம் இந்த இந்த பச்சை பச்சை காய்கறிகளோட தனித்தன்மை எதுலேயுமே போகவே போகாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யோகட் யோகட்டில் இந்த மாதிரி டாப்பிங்ஸாமே போட்டு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு யோகட்டை வந்து லைட்டாக ஒரு சுகர்லாம் போட்டு ப்ரௌன் சுகர் இந்தமாதிரி பார்த்தீங்களா அந்த நாட்டு அதெல்லாம் போட்டு நம்ம கொடுக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ எந்த விதத்தில் பிடிக்குமோ அந்த மாதிரி சாலட்ஸாகவும் மாதிரி யோகட்லையும் ஒரு ஐஸ்கிரீம்ஸில் டாப்பிங் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்தியாக இருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்குமே அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் பாய் ஃப்ரெண்ட்ஸ்